எதிர்பார்க்கப்படும் முறைமை மாற்றத்திற்காக புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானம். கடன் வழங்கிய அனைவரையும் இலங்கை சமமாக நடத்த வேண்டும், அமெரிக்கா வலியுறுத்தல். அமெரிக்காவில் பயங்கரம், மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூடு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பலத்த பாதுகாப்பு. தேசிய அடையாள அட்டைக்கான கட்டணத்தில் திருத்தம். அம்பிட்டிய சுமணரத்ன தேரரால் மட்டக்களப்பில் மீண்டும் பதற்றம். நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் முறைமை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு கடந்த காலத்தை மாற்றி புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அரசாங்கத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் நிலையான கொள்கைகளை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக அடுத்த 5 ஆண்டுக்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது எனவும் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் மனுஷ நாணயக்கார மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். கடன் வழங்கிய அனைவரையும் இலங்கை சமமாக நடத்த வேண்டும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இதனை தெரிவித்ததாக அமெரிக்க தூதுவர் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். ஊழியர் மட்ட உடன்படிக்கையை எட்டியதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்தின் 2ஆம் தவணையை பெறுவதற்கான முயற்சியில் முன்னேற்றம் கண்டுள்ளமைக்கு அவர் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டின் போது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தரப்பினரிடமிருந்தும் வெளிப்படைத்தன்மை அவசியம் என்றும் அமெரிக்க தூதுவர் கூறியுள்ளார். இலங்கையில் ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்து நியாயம், வெளிப்படைத்தன்மை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை மதிக்கும் ஒரு பொருளாதார சூழல் குறித்து அமெரிக்கா உறுதியுடன் இருப்பதாகவும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 22 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மைன் நகரில் உள்ள லெவிஸ்டன் பகுதியிலேயே நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் எனவும் அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்த விசாரணைகளை அந்த நாட்டு போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறை விசேட அதிரடிப்படையினரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவா இதனை தெரிவித்துள்ளார். ஹரக்கட்டா என்றழைக்கப்படும் நதுன் சிந்தக மற்றும் குடு சலிந்து ஆகியோரை காப்பாற்ற முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியானதை அடுத்து இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக முன்னர் போலீஸ் விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த சிலரை ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தாக்குதல் திட்டம் ஒன்றை தயாரித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேற தயாராக உள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து ஹரக்கட்டா மற்றும் குடு சலிந்து ஆகியோர் தாக்கல் செய்துள்ள மனுக்களை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு சட்டம அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் நேற்று கோரிக்கை விடுத்துள்ளார். தங்களது உயிருக்கு உத்தரவாதம் வழங்குமாறு கோரி குறித்த இருவரும் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் வர்த்தகர்களான ஹரக்கட்டா மற்றும் குடு சலிந்து ஆகியோரை காப்பாற்றுவதற்கான திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாக நேற்று முன்தினம் நீதிமன்றத்திடம் அறியப்படுத்தப்பட்டது. அவர்களை காப்பாற்றுவதற்காக ஹொமாண்டோ பாணியில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திடம் அறியப்படுத்தப்பட்டுள்ளது. ஹொமாண்டோ படையணியை சேர்ந்த 2 முன்னாள் உறுப்பினர்கள் கைதானதை அடுத்து இந்த தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கு அறவிடப்படும் கட்டணத்தை திருத்தியமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டையின் சான்றளிக்கப்பட்ட பிரதிக்கான கட்டணம் 1000 ரூபாவாக இருக்க வேண்டும் என இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தேசிய அடையாள அட்டைகளின் உண்மைத்தன்மையை சரிபார்ப்பதற்கான கட்டணம் ஆன்லைன் முறையில் சமர்ப்பித்தால் 25 ரூபாவாகவும் பௌதீக ஆவணங்கள் மூலமாகவோ அல்லது ஆணையர் நாயகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மின்னணு முறை மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட்டால் 500 ரூபாவாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய அடையாள அட்டை புகைப்பட கலைஞராக பதிவு செய்வதற்கான கட்டணம் 15,000 ரூபாவாக இருக்க வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கு முன் 10,000 ரூபாவாக இந்த கட்டணம் காணப்பட்டது. அந்த பதிவு சான்றிதழை புதுப்பிப்பதற்கான ஆண்டு கட்டணமாக 2,000 ரூபாவை 3,000 ரூபாவாக உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட இருதயபுரம் பகுதியில் நேற்று மாலை அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மேற்கொண்ட செயற்பாடுகள் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டது. இருதயபுரம் கிழக்கு பகுதியில் உள்ள சிங்கள மயானத்தில் வீடு உடைத்த கழிவுப் பொருட்கள் போடப்பட்டுள்ள நிலையில் அங்கு வந்த அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அதற்கு எதிராக கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியுள்ளார். இதன்போது அப்பகுதிக்கு வந்த போலீசார் அவரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர். குறித்த பகுதியில் 2 தினங்களுக்கு முன்பாக கட்டட இடிபாடுகள் கொட்டப்பட்ட நிலையில் அவற்றினை அங்கிருந்து அகற்ற
மாற்றுவதற்கான நடவடிக்கையினை எடுப்பதாக மாநகர சபை ஆணையாளர் சுமணரத்ன தேரரிடம் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்ததாகவும், எனினும் அவர் நேற்று அங்கு சென்று இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் மாநகர ஆணையாளர் தெரிவித்தார். குறித்த கட்டட இடிபாடுகளை அகற்றி அப்பகுதியை தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இரண்டு முச்சக்கர வண்டிகளில் வந்த அம்பிட்டிய சுமணரத்ன தேரரும் அவருடைய சகாக்களும் அங்கிருந்தவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததுடன் இன முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையிலும் கருத்துக்களை வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.